அன்புக்குரியவர்களே, துயர் மேலாண்மை உத்திகள் என்னும் விவிலிய தொடரில் இன்று பரிவின் சொற்கள் துயரத்தை தணிக்கின்றன என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எல்லாருடைய வாழ்விலும் துயரம் வருகிறது, நோய் வருகிறது, துயரத்தில்லாம் மிகப்பெரிய துயரம் இறப்பு. ஆகவே நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை நாம் இறப்பின் வழியாக எடுக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொற்கள், பரிவின் சொற்கள் நம் துயரை தணிக்கின்றன. யோகு நூல் 16:5 இரவுகளில் நாம் வாசிக்கின்றோம், என் சொற்களால் உங்களை வலுப்படுத்துவேன், என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே, என் உதட்டின் ஆறுதல் உங்கள் வலியை குறைக்குமே என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே பரிவின் சொற்களை நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசுடைய பணிவாழ்வை நாம் கூர்ந்து நோக்கும் போது இயேசு பரிவின் சொற்கள் பலவற்றை பயன்படுத்தினார். அழாதீர்கள் என்று சொன்னார், கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார், அஞ்சாதீர்கள் என்று சொன்னார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இவ்வாறு பல பரிவின் சொற்களை இயேசு பயன்படுத்தி மக்களுடைய துயரத்தை தணித்தார், குறைத்தார். அதுபோலவே நாமும் நம்முடைய வாழ்வில் துயரங்கள் வருகின்ற பொழுது பிறருடைய ஆறுதல் சொற்களால் நம் நம்முடைய துயரத்தை தணித்துக் கொள்ளலாம். பிறர் துயரும் பொழுது நாமும் அந்த கடமையை நிறைவேற்றி அவர்களுக்கு ஆறுதல் சொற்களை வழங்கி அவர்களுடைய துயரத்தை குறைப்போமாக, தணிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாங்க.